ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பென்10 பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய லெவல் பாக்ஸாக இருக்குங்க, அது ரேட்டும் வந்து கொஞ்சம் கூட தான். சரி பார்க்கலாம், வெயிட்டாகவும் இருக்குது, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை யாருனாலும் யூஸ் பண்ணுற பாக்ஸ் தாங்க, ஏதாவது போட்டு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். நானே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன், ஏன்னா இது வந்து ரேட் ரொம்ப கூட அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுபோக வெயிட்டாகவும் இப்போ இருக்கா, ஸோ அதனால தான். சரி ஓகே, கலர் வந்து நம்மளுக்கு அந்த பென்10 வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன், அந்த லைட் க்ரீனில் தந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. பென10 அந்த இதோட எல்லா இது இருக்குது, ஏலியன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே, நல்லாயிருக்கு. இதை வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கிட்ட இருந்தால் ஓப்பன் பண்ணணும்னே தெரில. சரி ஓகே, நம்ம எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஒரு வழியாக அதை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்தாச்சு. நான் ரெண்டு பாக்ஸாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா ஒரு பாக்ஸ் தாங்க. இது பாருங்கள், பாக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் வந்து ஒரு பாக்ஸ் தான். வேறு லெவலில் இருக்குங்க பாக்ஸு. அதுக்கடுத்து இங்கே கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாக்ஸே நல்லா வெயிட்டாக இருக்குது. சரி ஓகே, இதில் நிறையா திங்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த இதே ஸ்டிக்கர் மாதிரி நல்லா ஒட்டிக்கிருச்சு, சூப்பர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேலே உள்ள கவர் வந்து இந்த வளவளப்பு தன்மையாக வந்து தந்திருக்காங்க, நல்லா வந்து இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அந்த இது வந்து நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தந்திருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து நம்ம நேமு கிளாஸ் வந்து இங்கே எழுதி வச்சுக்கலாம், ஸோ அதுக்காக அது. அதுக்கடுத்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால்குலேட்டர் இருக்குது, அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், செம. அதுக்கடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இது கால்குலேட்டருக்குரிய அந்த பேட்டரினா போட்டு இது இருக்குது. பென்சில்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்காக இதுவும் இந்த இதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏதோ ஒன்று இருக்குங்க, ஏதோ புதுசு புதுசாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. அடுத்து இதை கிளிக் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க பாருங்கள். கிளிக் பண்ண இது வருது, இதை கிளிக் பண்ணால் இங்கிட்டு வருது. இதுக்கடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதை வச்சோம் அப்படின்னா ஷார்ப்னர் இது வருது, இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது போட்டு வைக்கிறதுக்குரிய இது வந்துருக்கு. அதுக்கடுத்து இங்கிட்டு ஒன்று தந்திருக்காங்க, இதையும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குது. இது எது எதுனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாக்ஸு, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பாக்ஸே ஒரு நோட்டு மாதிரி இருக்குங்க, ஒரு புக்கு மாதிரி இருக்குது. இதை நம்ம புக் மாதிரி வச்சு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரியே தந்திருக்காங்க. இங்கே வந்து கால்குலேட்டர் இருக்குது, கால்குலேட்டருக்கு வந்து ஆன் கொடுத்துட்டு நம்ம எதுனாலும் கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பேசிக்கான கால்குலேஷன்ஸ் வந்து எதுனாலும் வந்து நம்ம வந்து போட்டுட்டு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் கரெக்டான ரிசல்ட் தருது. ஒரு சின்ன கால்குலேட்டர், ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தந்திருக்காங்க, நல்லாயிருக்கு. சிம்பிளாக வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒன்று வருது, எதுக்குன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டேன், ஸோ அதனால் இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த ஏபிசிடி வரைக்கும் வந்து இஜெட் வரைக்கும் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம எந்த திங்ஸ்னாலும் வந்து வச்சுக்கலாம், பென்சில் இந்த எதுனா உள்ளக்க கோர்த்து வச்சுக்கலாம். ஸோ எடுக்கும்போது இந்த இப்படி வச்சு எடுக்கிறதுக்காக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான், அந்த மாதிரி சின்ன சின்னதை வந்து வைக்கிறதுக்காக. அதுக்கடுத்து இங்கே ஒரு பட்டன் வந்து தந்திருக்காங்க, அது வந்து எதுக்குன்னு சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த வைக்கும் போல் இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே ஏதாவது சம்திங் வந்து சீக்ரெட்டாக ஏதாவது வைக்கிறத வந்து இங்கே வச்சுக்கலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள், செமையாக இருக்கா. அதுக்கடுத்து இந்த இதை பட்டன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே திங்ஸ் வந்து வைக்கும் போலே இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போல இங்கே வந்து கீழே உள்ள ஏதாவது திங்ஸ் வந்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்கே ஏதாவது திங்ஸ் வச்சுட்டு அப்படியே வந்து லாக் பண்ணிக்கலாம், அதாவது ஜஸ்ட் வந்து லாக் பண்ணால் லாக் ஆகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து இங்கே ஒரு பட்டன் தந்திருக்காங்க, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும். இதில் ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கிற சீக்ரெட்டாக பாக்ஸ் இருக்குங்க. அடுத்து இங்கே வச்சோம்னா இங்கிட்ட ஒன்று வருது, இதையும் க்ளோஸ் வந்து நம்ம வந்து அமுக்கணும் அப்படின்னா அதுவாகவே க்ளோஸ் ஆகிக்கிறோம். அந்த பட்டன் இருக்குல்ல, இப்படி வச்சுட்டோம் க்ளோஸ் ஆகிரும். சரி வேறு லெவலில் இருக்குது, அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே ஒரு பட்டன் தந்திருக்காங்க, இதை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து வரும். இது வந்து நம்ம வந்து திருகி ஷார்ப்னர் இது, அந்த குப்பைகள்லாம் இங்கே இருக்கும், தேவைப்படுற நேரம் வந்து இது வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தந்திருக்காங்க. இன்னொன்று இருக்கும், அது இது தான். இன்னொன்று வந்து கிளிக் பண்ணுறோம்னா இங்கே ஒரு பாக்ஸ் வரும், இந்த பாக்ஸ்லேயும் நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் தந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்டுங்க. அடுத்து பேக் சைடு வந்து வரலாம், பேக் சைடு வந்து ரொம்பனா கொடுக்கல, ஒன்றே ஒன்று தான். இது வந்து ஒரு இதுக்காக ஸ்டைலுக்காக தான், இது வந்து நம்ம இதுக்கு ஓப்பன் ஆயிடுதுல, ஸோ அந்த இது மட்டும்தான். இதை மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ணிய முடியும். இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா பெரிய பாக்ஸு, அதாவது நிறையா திங்ஸ் வந்து நம்ம வந்து வைக்க முடியாதுல. ஸோ அதுக்கு தான் இது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து தந்திருக்காங்க, நிறைய திங்ஸ் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் பண்ண முடியும்.
நல்லா இருக்குங்க. லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து ஷார்ப்னர் வந்து திருகிறதுனா இது வந்து வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஷார்ப்னர் வந்து வைக்கிறோம் அப்படின்னா குப்பைகள் வந்து இதில் சேர்ந்துக்கணும்ல. ஸோ அது கடைசி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது. இதையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னும் வரமாட்டேங்குது. ஆ, வந்துடுச்சுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து நல்லா சின்ன சின்ன கான்செப்ட் தான் நிறையா வச்சு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து கொடுத்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்து சிவி வந்து பார்க்கலாமா? ஸோ இந்த இது இருக்குல்ல, ஷார்ப்னரை வச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் சிவிக்கலாம். அதாவது ஆல் இன் ஒன் பாக்ஸ் இது பாருங்கள். ஷார்ப்னர் வச்சு சிவி வச்சு நம்மளுக்கு பென்சில் ஷார்ப்னரும் நல்லா வந்து ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், நல்லா ஷார்ப்பாக வந்து சீவிருச்சு. அதுக்கடுத்து நீங்கள் வந்து குப்பையை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இடைய வச்சுட்டு அந்த இதை வந்து எதுலையாவது தட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தந்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க, அதை டப்பா வந்து சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. கலர் வைஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கா, ரேடியன் கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது போக வந்து இதில் வந்து பாருங்கள், அங்கங்கே வைக்கும்போது டொப்பு டொப்பு டொப்புன்னு ஒவ்வொன்றா வந்து வருது, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அது போக உள்ளக்கையும் வந்து பாருங்கள், இழுக்கிறோம் அப்படின்னா அங்கங்கே இதாகுது, இன்னொன்று இழுத்தோம் அப்படின்னா எங்கிட்ட வந்து வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நாங்கள்னா இந்த மாதிரி பாக்ஸு நாங்கள் படிக்க முடியலன்னா இருக்காது. எங்களுக்குனா 5 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை தான் வந்து வாங்கி தருவாங்க. அதில் தான் எல்லா திங்ஸையும் வச்சு கொண்டு போவோம். அதையுமே நான் வந்து சீக்கிரம் சீக்கிரம் உடச்சிருவேன், வீட்டில் திட்டு வாங்குவேன். இப்போனா பாருங்கள், இவ்வளோ டிசைன் வைஸாக வந்து பயங்கரமாக வந்து வருது. இதை வந்து ஒரு புக்கு மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து டிசைன் தான் தந்திருக்காங்க. இது டிசைன் வைஸ் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்தான், 450 ரூபா சம்திங். ஸோ 450 ரூபாய்க்கே அதிகம்தாங்க. ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸை வாங்கிட்டு போனாலே போதும் நம்மளுக்கு, நல்லாயிருக்கும். 100 ரூபாய்க்கே நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் வந்து வாங்கிடலாம். இது வந்து அங்கங்கே இப்படி வர்றதுனால வந்து சின்ன பிள்ளைங்க யாராக இருக்கட்டும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தராங்க. ஸோ அதனால் வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த மெட்டீரியலுக்கு 450 ரூபா வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்தான் நான் சொல்வேன். ஸோ இது ஏன்னா நார்மலாக ஸ்ப்ரிங் தான், அமுக்கும் போல டக்குன்னு லாக் ஆகுது அன்லாக் ஆகுது, இந்த மாதிரி திங்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து 450 ரூபா தான் அதிகம் தானே. டிசைன் வைஸு நான் குறை சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எனக்குலாம் அந்த மாதிரி தந்தாங்கன்னு வைங்களேன், நான் 2 நாளில் பிச்சிருவேங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பான்ச் இருக்கா, கை சும்மா இருக்காது, சுரண்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்கே மெட்டீரியல் வந்து போயிடும் எனக்கு. ஸோ அந்த இது கால்குலேட்டர் இந்த மாதிரிலாம் தந்திருக்காங்க. சின்ன வயசில் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து வாங்குறது, அதில் வந்து ஒன்று வந்து லென்ஸோடு தருவாங்க. அந்த இதை வாங்குறதுக்கே நான் வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டு கேட்போம். ஆனால் வந்து அந்த டயத்தில் வந்து அதனால் வாங்க முடியாது. நார்மல் பாக்ஸை வந்து அந்த நடராஜில் உள்ள பாக்ஸாக வந்து வாங்குவோம் நாங்கள். வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வரதா நான் வாங்கினதே இல்லை. இப்போனா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரேட் ரொம்ப அதிகம் தான் சொல்லுவேன். இந்த 450 ரூபாய்க்கு இது ஒருத்து தானா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டால் இது வந்து ஒருத்தில்லன்னு தான் நான் சொல்வேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.